அஞ்சனை கர்ப்பத்தில் உதித்தவனை, வாயுவின் புத்திரனை, ராமனின் தூதனை, சகல காரியங்களிலும் வெற்றியினை அறுப்பவனை அனுமனை வணங்கி இந்த அருட்செல்வரும் இலக்கியமும் என்ற சிற்றுரை ஆற்றுவதற்கு எனக்கு ஐயா ஊரா நண்பர்கள் முன்னால் வாய்ப்பளித்த எனது நண்பர் மகேஷ் அவர்களுக்கும் இந்த நாப்பா மன்றத்தினருக்கும் வணக்கத்தை சொல்லி கூடியுள்ள அவையோரை வணங்கி என் உரைக்குள் செல்கிறேன். அருட்செல்வர் நான் மகாலிங்கம் அவர்களுடைய அறிமுகம் எனக்கு எப்படி என்பதை முதலில் நான் சொல்லிவிட்டால் இந்த பேச்சு எந்த திசையில் செல்ல போகிறது உங்களுக்கு புரிந்தது. 1980களின் இறுதி 1990களின் ஆரம்பங்களில் தான் இந்திய பொருளாதாரத்தில் தனியார் நிறுவனங்கள் நிதித்துறையிலே நுழைவதற்கும் பங்குச்சந்தையிலே கோலேச்சுவதற்குமான ஒரு சூழல் சட்டம் மாறியுள்ளது. அப்பதான் தனியார் நிறுவனங்கள் எஃப்டி அந்த வைப்பு நிதி வாங்கலாம் என்ற சட்டம் உருவாகின்றது. அப்ப எங்க அப்பா எடுத்துட்டு போய் அப்பதான் சக்தி பினான்ஸ், சக்தி சுகர்ஸ் இவங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல வராங்க. எங்க அப்பா எடுத்துட்டு போய் சக்தி பினான்ஸ்ல ஒரு தொகையை எஃப்டியா போட்டுட்டு வந்துடுறாரு. கும்பகோணத்துல இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் அவங்க தான் இதோடைய ஏஜென்டா இருக்காங்க. அப்ப வீட்டுக்கு வந்தவுடனே எங்க தாத்தா எங்க அம்மா எல்லாம் எங்க அப்பாவை இப்படி இப்படி பிடிச்சிட்டாங்க, நீ எப்படி கொண்டு போய் அதுல போட்டேன், வங்கியில தானே போடணும், இதுல போட்டுட்டு வந்துட்டு என்ன ஆகும்னு கேட்கும்போது எங்க அப்பா சொன்ன ஒரே ஒரு பதில், இந்த சக்தி நிறுவனங்களுடைய தலைவர் பொள்ளாச்சி மகாலிங்கம், அதனால் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம், அந்த பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் பேரில் இருந்த நம்பிக்கை, அந்த பெயருக்குரிய நம்பிக்கை, சரி இதுக்கும் இலக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கறது எனக்கு புரியுது. இலக்கியங்கள் காட்டுகின்ற வாழ்வியல் என்னன்னு பாருங்க, சுய ஒழுக்கம், நல்ல பண்பு, நேர்மை, இவைதான ஒரு இலக்கியம் நமக்கு காண்பிக்கின்றது. இந்த இலக்கிய விழுமியங்களுக்கு இலக்கணம் வகுத்தது போல இருந்தது நமது அருட்செல்வரின் வாழ்க்கை. இலக்கியமாகவே வாழ்ந்தவர் அருட்செல்வர் என்பதற்காக நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த ஒருத்தரை பத்தி நம்ம சொல்லுகிறோம், இவரை பத்தி பேரை சொன்ன உடனே ஒண்ணு அவரை பற்றியும் அவரது குடும்பத்தை பற்றிய நினைவுகளும் நம் மனதில் தோன்றும் இல்லையா? அதுதான் வழக்கம், ஒரு முகத்தில் நேரா இல்லாதப்ப அவருடைய உருவம் வந்து மனக்கண்ணில் வரும். இதுல இப்படி ஒரு காட்சியை நான் சொன்னேன்னா எளிமையா புரிஞ்சிடும். சீதையோட கல்யாணம் நடக்க போகிறது. ராமனை விஸ்வாமித்திர முனிவர் ஜனக மன்னனுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அறிமுகப்படுத்தும் போது இவர் மனசுல ஒரு சந்தேகம், தயரதனுடைய மகன் என்று அறிமுகப்படுத்தி விட்டால் ஜனகன் சந்தேகப்பட்டுடுவானோ ஒத்துப்பானோங்கிற பயத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார், உபநயன விதி முடித்து இவனை வளர்த்தானும் வசிஷ்டன் தான் என்று. ஏன்னா இவரை வளர்த்தவர் வசிஷ்டன், அதாவது வசிஷ்டன் போல குணத்தில் இருப்பான் என்று சொல்வதற்காக இதை கம்பன் பயன்படுத்துகிறான். வள்ளுவன் கம்பனுக்கு முன்னால் வந்ததுனால கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி ஒரு குரல் சொல்றான், நலத்தின் தன் நாரின்மை தோன்று அவனை குலத்தின் தன் ஐயப்படும், ஒருவனுடைய அன்பு குலநலன்ல ஏதேனும் ஒரு சின்ன சருக்கல் வந்துருச்சுன்னா கூட அவனை மட்டும் திட்ட மாட்டாங்க, அவன் குலத்தையே சேர்ந்து சந்தேகப்படுவார்கள் என்று வள்ளுவன் சொல்கிறான் அல்லவா. ஆனால் நமது அருட்செல்வரின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் ஆனால் எந்த இடத்திலுமே நலத்திலே ஒரு குறைபாடோ தன் குலத்திற்கு எந்த நாரின்மையோ ஏற்படாமல் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மாமனிதர் நாம் வாழ்ந்த காலத்தில் நம்மிடையே வாழ்ந்தார், இவர் நடையில் இன்று உயர் நாயகனாக வாழ்ந்தார் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். இப்ப அருட்செல்வரின் வாழ்க்கையில் இருந்து நாம் படிப்பினையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அதுதான் இலக்கியம். இலக்கியம் என்பது என்ன ஒன்றும் இல்லை, அதிலிருந்து நாம் என்ன படிப்பினையை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்பது ஒரு நாலு விஷயம் சொல்லிட்டோம்னா ஈஸியா சொல்லிடலாம். மாத்ரு தேவோ பவன், பித்ரு தேவோ பவன், ஆச்சாரிய தேவோ பவன், அதிதி தேவோ பவன், இந்த நான்கு விஷயங்களுக்கும் அருட்செல்வர் எவ்வாறு உதாரணமாக இருக்கிறார் என்பதற்கு அவருடைய குறிப்புகளில் இருந்து நான் சின்ன குறிப்பை மட்டும் கொடுத்துறேன். ஒவ்வொருவரிடமிருந்து அவர் என்ன கற்றுக்கொண்டார் அவரே சொல்கிறார், என் அன்னையிடமிருந்து கற்றுக்கொண்டது சிக்கனம், உறவுகளின் முக்கியத்துவம், ஒரு தொழிலதிபருக்காக இருப்பதற்கு சிக்கனமாகவும் இருக்க வேண்டும், தர்மங்களும் செய்திருக்க வேண்டும், இதை அவர் அன்னையிடமிருந்து கற்றிருக்கிறார், சுற்றம் சூழ வாழ வேண்டும் என்ற உறவின் முக்கியத்துவத்தையும் கற்றிருக்கிறார், இதை தன் வாழ்நாளிலே கடைபிடித்திருக்கிறார் மாத்ரு தேவோ பவன், தந்தையிடமிருந்து நேர்மையையும் உழைக்கும் மனப்பான்மையையும் ஏபிடி நிறுவனத்தையும் சமரச சன்மார்க்க சங்கத்தையும் தான் பெற்றிருக்கிறார், இவை அனைத்தையும்
தன் வாழ்நாள் முழுவதும் போற்றி பெருமையாக வளர்த்திருக்கிறான் பித்ரு தெய்வம் பவன். அடுத்து ஐயா அவர்கள் வள்ளலாரோடு இருந்த இணைந்த வாழ்க்கையை பற்றி மிக அருமையான உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். வள்ளலாரை தன் குருவாக பெற்று வள்ளலாருடைய பெருமையை பரப்புவதையே தனது நோக்கமாக வாழ்வு முழுவதும் செலவழித்தவர் ஆச்சாரிய தேவோபவர். அடுத்து அதிதி தேவோபவர். இந்த மூன்று குணநலன்களும் இருந்துவிட்டால் அதிதிகள் நம்மை தேடி வருவார்கள். அவர்களை போற்றும் பண்பு நம்மிடம் வந்துவிடும். அதுதான் இன்னைக்கு இங்க எல்லாருமே இந்த அவரோடு பணிபுரிந்தவர்கள், பழகியவர்கள், அவருடைய கல்வி நிறுவனங்களில் பயின்றவர்கள் அனைவர்களுமே அவருடைய அதிதிகளாக வைத்து போற்றி பாதுகாத்து வந்திருக்கிறார், போற்றி வளர்ந்தெடுத்திருக்கிறார். அதுதான் இந்த நான்கு வார்த்தைகளுக்கும் இலக்கணமாக வாழ்ந்த ஒரு மா மனிதராக இருந்திருக்கிறார் அருட்செல்வர். அதை விட இன்னும் ஒன்று சொல்லணும், அவருடைய கல்வி சாலைகள். இன்னைக்கு நிறைய பேர் கல்வி தந்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கல்வி சாலைகள் என்ன இருக்கு அப்படிங்கிற விவரத்துக்குள்ள போகாம நான் இந்த கல்வி சாலையை பத்தி மட்டும் பேசுறேன். ஒரு கல்வி என்னவா இருக்கணும், ஒரு சிறந்த மனிதனை உருவாக்க வேண்டும். அதையும் தாண்டி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் மதிப்பதற்கு உரிய ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும். அது இளைஞர்களிடம் விதைக்க வேண்டும். அதுதான் ஐயா அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அந்த கல்லூரியினுடைய அடையாள சின்னமே தெய்வீகத்திலிருந்து தேசியத்தையும் காட்டுகின்ற, தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இணைக்கின்ற ஒரு சின்னமாக அமைந்ததோடு அல்லாமல் அந்த மாணவர்கள் மத்தியிலே அதை பதிய வைத்திருக்கிறார். அதற்கு உதாரணம் தான் இன்று சிங்கப்பூரில் இருக்கின்ற மாணவர்களும் இந்தியாவிலிருந்து அவருடைய முன்னாள் மாணவர்களும் வந்து இணைந்து நடத்தும் இந்த சிறப்பான விழா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சமுதாயத்திற்கு நல்ல மாணவர்களை மனிதனை உருவாக்க வேண்டும் என்று சொன்னவர். அவர் புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார், நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். நான் அந்த புஸ்தகத்தை அவர் அப்படி எழுதினார் இப்படி எழுதினார் அதுதான் இலக்கியம் என்றெல்லாம் நான் பேச வரவில்லை. ஏன்னா அந்த புஸ்தகத்தை என்னை விட நீங்கள் அதிகமாக படித்திருக்கிறீர்கள். அதை தாண்டி அவருடைய வாழ்வு நமக்கு எவ்வாறு எடுத்துக்காட்டாக இருந்தது என்பதைத்தான் நான் முக்கியமாக பேச வந்திருக்கிறேன். நான் சபையினரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நீங்க இலக்கியம்னா என்ன நினைக்கிறீங்க, யாராவது சொல்ல முடியுமா? இலக்கியம் என்றால் என்ன? சரி, இலக்கை நோக்கி பயணிப்பது, இலக்கை நோக்கி பயணிப்பது, இலக்கை இயம்புவது இலக்கியம். அதுதான், அதை தாண்டி ஒரு சிறந்த வாழ்க்கையை குறிக்கோளாக காட்டுவது இலக்கியம். சிறந்த மொழிக்கு அமைப்பை காட்டுவது இலக்கணம். இந்த இலக்கணத்துக்கு அனங்கமாக இருப்பது இலக்கியம் என்று அனங்கியம் என்ற ஒரு பெயரும் உண்டு. அப்ப ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் சமூக செயற்பாட்டாளருக்கும் அவன் வாழ்ந்த சமுதாயம் வாழ்ந்த காலகட்டத்திற்கு ஏற்ப ஒரு சிந்தனையும் செயல்பாடும் இருக்கும். அன்னைக்கு எழுதினதையே இன்னைக்கு எடுத்த எழுத்தாளர்கள் எடுத்து ஆள வேண்டும் என்கின்ற அவசியம் இருக்காது. ஏன்னா அவன் வாழ்ந்த சமுதாயம் வேற, இவன் இருக்கும் சூழல் வேற, இவனுடைய சிந்தனை வேறாகத்தான் இருக்கும். கம்பனுக்கு இருந்த சிந்தனை இளங்கோவிற்கு வேறு மாதிரி இருந்தது. பாரதி காலத்தில் பாரதிக்கு ஏற்பட்ட சிந்தனை சமுதாயத்தின் தாக்கம் பாரதிதாசனுக்கு வேறுபட்டு இருந்தது. அப்படி பார்த்தோம்னா அருட்செல்வர் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய காலகட்டத்தில் சிந்தனை செயல் அவருடைய எழுத்து எல்லாம் அடுத்த இலக்கை நோக்கி நாம் எவ்வாறு நகர்தல் வேண்டும் என்பதை காட்டுவதாக இருந்தது. இதை எல்லாத்திற்கும் மேல இவருக்கு ஒரு பெரிய பொறுப்பும் இருந்தது. இவர் ஒரு தொழிலதிபராக இருந்தார். தொழிலதிபர்கள் வந்து சிந்திப்பது செயல்படுவது என்பதெல்லாம் அவர் ஐயா சொன்ன மாதிரி டொனேஷன்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஆனால் அந்த இலக்கை நோக்கி சிந்திப்பதோ நேரம் செலவு செய்வதோ அவர்களுக்கு மிக கடினமான பணி. ஆனால் இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தான் எடுத்துக்கொண்ட இலக்கினை நோக்கி ஒரு சிறந்த பயணத்தை மேற்கொண்டவர். இதை அவருடைய கட்டுரைகளை படிக்கும் போது எனக்கு நல்லா புரிஞ்சது. இன்னும் இவருடைய கட்டுரைகளை படிக்கும் போது எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் ரெண்டு விதமா எழுதுவாங்க. ஏதோ தனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுறது, தான் கேள்விப்பட்டவைகளை எழுதுவதெல்லாம் எழுதுவாங்க. அது தொழிலதிபர்கள் புத்தகம் போடுறது இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. இவர் தான் எந்த ஒரு விஷயத்தையும் எழுதுவது என்றால் சரியான தரவுகளோடு ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாகத்தான் வெளியிடுகிறார். அதற்கு ஒரு கட்டுரையை வெளியிடுவதற்கோ ஒரு எழுதுவதற்கோ அவர் முதலில் தன்னை தயார் செய்து கொண்டு எழுதியிருக்கிறார். அதுதான் இதில் ரொம்ப வியந்தது. தன்னை தயார் செய்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன? இன்னொரு கம்பன்ல இருந்தா உதாரணம் எடுத்தாங்க.
எப்படி தன்னை தயார் செய்து கொள்வது? ஒரு காட்சியை சொல்கிறேன். அனுமன் ராமனை முதலில் சந்திக்கிறான். சந்தித்து தான் யார், சுக்ரீவன் யார் என்று மிக அழகான வார்த்தைகளோடு முதல்ல அந்த ராமனை தன் பயப்படுத்துகிறான். எப்படின்னா அந்த தொட்டி தொட்டி மேட்ச், அனுமனுடைய வரக்கூடிய இடங்கள் எல்லாம் ராமனுக்கு தொட்டி தொட்டி மேட்ச் தான். பவுலிங் இடத்துல வந்தா முதல் ஓவியா ஆள் எடுத்துவான், பேட்டிங் சைடு வந்தானா வந்து அதாவது ராமனை சந்திக்கிறவங்களாம் பவுலிங் போடுறான். முதல் ஓவர்ல ராமன் வந்துடுறான். அங்க வந்து இலங்கைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா பேட்டிங் சைடு ராவணன் போட்டு பட்டத்தை அழைக்கிறான். இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே எனும் காட்சி சொல்லாலே தோன்றிட்டு அன்றோ. இவன் சொன்ன வார்த்தைகள்ல வேத கடலே தோன்றுகிறான். யார் கொண்டு செல்லும் செல்வன் என்று கம்பன் ராமன் வாயிலாக கம்பன் இவனுக்கு சொல்லி செல்வன் என்ற ஒரு பட்டத்தினை அளிக்கிறான். அப்ப இன்னைக்கு ஒரு நுட்பமாக விடுக்கணும், யாருக்காவது ஒரு பட்டம் தரம்னா அந்த தரம் அந்த பட்டத்தை அளிப்பவர்களுக்கும் அந்த தகுதி இருக்க வேண்டும், வாங்குபவர்களுக்கும் அந்த தகுதி இருக்க வேண்டும். அப்ப இந்த ராமனை கம்பன் குவாலிஃபை பண்றான், இந்த பட்டத்தை பின்னாடி கொடுக்க போறான், முன்னாடி குவாலிஃபை பண்றான். எங்க நான் நகர் நீங்க படலத்துல சினம் கொண்டு லக்ஷ்மணன் பேசும்போது அவனை சமாதானப்படுத்துறான். படுத்தும் பொழுது இவனுடைய வார்த்தைகளில் சினம் தணிந்து சொல்வதை கேட்கும் நிலைக்கு லக்ஷ்மணன் வருகிறான். அங்கத்தான் சொல்றான், செல்லும் சொல் வல்லாளன் எதிர் தம்பியும் தெம்பர் சொல்லும் சொல்லும் சுமந்தேன், இருதோல் என சோப்பி ஓங்கும் கல்லும் சுமந்தேன், கனை முட்டிலும் கட்டமைந்த வில்லும் சுமக்க பிறந்தேன் வெகுண்டு என்ன என்று லக்ஷ்மணன் வாயிலாக செல்லும் சொல் வல்லாளன் என்ற பட்டத்தினை கொடுத்து பின்பு சொல்லி செல்வன் என்ற பட்டத்தினை கொடுப்பதற்கு ராமனை தகுதி நிலைப்படுத்துகிறான் அல்லவா கம்பன். அப்படித்தான் அருட்செல்வரும் தனது ஒவ்வொரு சொல்லிற்கும் ஒவ்வொரு எழுத்திற்கும் தான் செல்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டு எழுதுகிறார்கள். இதற்கான தரவுகளோடு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அடுத்த கேள்வி உங்களை பார்த்தா கேட்கணும், தமிழ் எத்தனை பழமையான மொழி சொல்ல முடியுமா? ஒரு குறிப்பா சொல்லுறேன், எவ்வளவு வருடம் நம்ம நீ பேசிட்டு இருக்கோம் நிறைய, இத்தனை ஆண்டுகள் பழையது? 5000. வேற நம்பர்? 50000. சொல்லி செல்வர் அவர்கள் இதற்காக ஒரு பெரிய ஆராய்ச்சியை நடத்தி ஒரு தமிழை பற்றிய ஒரு கட்டுரை எழுதுகிறார். தமிழ் என்பது பல மன்மந்திரங்கள் கட்ட மொழி என்கிறார். ஒரு மன்மந்திரம் எவ்வளவு தருமா? 2.5 சதுர யுகமா? ஒரு யுகத்திற்கு 2700 ஆண்டுகள். இப்ப நடப்பது 7வது மன்மந்திரம். இப்படி அவர் கணக்கு சொல்லி ஒவ்வொரு எத்தனை யுகங்கள், இன்னைக்கு கலியுகம் முடிந்து திரேதாயுகம் தொடங்கி விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. இவருடைய கணக்குப்படி தமிழ் என்பது பல லட்சம் ஆண்டுகள் பழமை உடையது. தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். பரமசிவன் என்பவர் யார், முருகன் என்பவர் யார், ஆயர்குலத்தை பிறந்த கிருஷ்ணன் என்பவர் யார் என்பதை எல்லாம் தனது கட்டுரைகள் மூலமாக இவர்கள் இந்தியாவுடைய பூகோளத்தினை காண்பித்து எப்படி கைலாயத்தில் இருந்து சிவன் மதுரை வரை வந்து இந்த தமிழை காப்பாற்றி விட்டு செல்கிறார், யார் யாரெல்லாம் இதை படையெடுத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நீண்ட நெடிய பதிவினை தனது புஸ்தகத்தில் வைத்திருக்கிறார். அதற்குதான் நான் சொன்னேன், இவர் எந்த ஒரு தரவு எழுதுவதற்கு முன்பும் தனக்கு தகுந்த ஆராய்ச்சி தகுந்த தரவுகளோடு எழுதி கொண்டிருக்கிறார். இவர் சொல்லுகின்ற இன்னொரு விஷயம் இதுவரைக்கும் யார் சொல்லியும் நான் கேட்டதில்லை. இந்தியாவினுடைய இரண்டு மூத்த மொழிகள் என்று நாம் இரண்டை சொல்லுவோம், செம்மொழிகள் என்று, தமிழையும் சமஸ்கிருதத்தையும். இவருடைய ஆராய்ச்சி என்ன சொல்கிறது தெரியுமா? தமிழில் இருந்துதான் சமஸ்கிருதம் தோன்றிய மொழி. சமஸ்கிருதத்தின் மூத்த மொழியாக அன்னை மொழியாக இருந்தது தமிழ் என்றும் தனது ஆராய்ச்சியின் மூலம் நிறுவுகிறார். இதுதான் இலக்கியம், இதுதான் இலக்கணம். ஏனெனில் ஒரு மொழியினுடைய ஆராய்ச்சி
அதனுடைய பண்பு எல்லாவற்றையும் ஆராய்ந்து செயல்படுத்த வேண்டியது ஒரு ஆராய்ச்சியாளருடைய கடமை. அதை இவர் செய்கிறார். அடுத்து இவருடைய இலக்கிய தொண்டுகள் என்று நான் வரிசைப்படுத்தி கொண்டு போனால், ஐயா சொன்ன மாதிரி காந்தி அடிகளுக்கும் ராமலிங்க அடிகளாரையும் இணைத்து ஆண்டுதோறும் விழா இருந்தார். அது மட்டுமல்ல, கம்பனுக்கும் விழா இருந்தார். அதனால் தான் நான் கம்பனில் இருந்து மேற்கோள் காட்டி அருச்செல்வரை பேசினேன். கம்பனுக்கும் தொடர்ந்து விழா எடுத்தார். அடுத்து அது விழா எடுத்தது மட்டுமல்ல, இதுக்கு எதையுமே ஒரு காட்சிப்படுத்துதல் என்று இருந்தால் தான் மனசுல பதியும். இது இவருடைய நிறைவேறாத ஆசைன்னு நினைக்கிறேன். ஐயா நீங்க எதையும் சொல்லணும், இவருடைய ஆசையை நிறைவேற்றணும். அடுத்து இந்த நாப்பா உங்களுடைய அமைப்புகள்லாம் என்ன கம்பனுடைய கவிதைகள்ல நாட்டம் கொண்டுட்டு அவர் சொல்றார், கம்ப ராமாயண காட்சிகளை சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் உருக்கொண்டு அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிறார். இதை நீங்கள் எல்லோரும் எடுத்து செய்ய வேண்டும். கம்பனுடைய காவியத்தை சிற்பங்களாக மக்கள் பார்வையிலே வைக்க வேண்டும். அடுத்து ஐயா ஊரானடிகள் இங்கே இருக்கிறார், அவர் மூலமாகவே திருவருப்பாவை காலமுறை பதிப்பாக வெளியிட்டிருக்கிறார், அனைவரிடமும் சென்று சேர வேண்டும் என்று. அடுத்து ஔவை துரைசாமி அவர்களை கொண்டு திருவருப்பாவிற்கு உரையும் எழுதி சென்று அனைவரிடமும் கொண்டு சேர்த்தார். அடுத்தது நம்ம இன்னொன்னு சொல்லுவோம், பாரதியே சொல்லுவான் சுந்தர தெலுங்கிலின் பாட்டு சேர்த்தேன், ஏன்னா தெலுங்கு இசைக்கான மொழி என்று. அதையும் மதிக்கிறார், இசைக்காக சிறந்த மொழி தமிழ் என்பதை சொல்லி அதற்கான தரவுகள் உள்ள பஞ்சமரபு என்ற நூலினை வெளியிடுவதற்கான பெரிய உதவி இந்த நூல் வெளியில் வர வேண்டும். பஞ்சமரபுன்னா வேற ஒன்றும் இல்லை, சிலப்பதிகாரத்துல நிறைய இசைக்கூறுகள் இருக்கிறதா, அந்த இசைக்கூறுகளை எல்லாம் எடுத்து தமிழ் எவ்வாறு ஒரு இசை மொழி என்பதை இவர் மூலமாக வெளிவருவதற்கான சிறந்த உதவியினை செய்தார். இவர் எழுதிய புத்தகங்கள்லாம் நிறைய இருக்கு, சிந்தனை அலைகள், வர்ஜீனியாவில் ஒரு வடலூர், அருட்கவியும் மகாகவியும். இந்த அருட்கவியும் மகாகவியும் பத்தி ஒரு சின்ன விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். இவர் இந்த புத்தகத்துல வல்லல் பெருமானையும் மகாகவி பாரதியாரையும் ஒப்பிட்டு எழுதுகிறார். இவர்கள் இருவரும் எவ்வாறு அன்பை ஆராதிக்கிறார்கள், சாதி கொடுமையை இருவரும் எவ்வாறு சாடுகிறார்கள், பசித்துயர் போக்குவதில் இருவருக்கும் உள்ள ஒற்றுமை என்ன. அடுத்த மொழிக் கொள்கைகளை நான் சொல்கிறேன். இதுதான் என்ன தமிழுக்கு செய்த சேவை. வல்லலார் அவர்களுக்கு வந்து சங்கராச்சாரியரை சந்தித்து உரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதா.